ஆசிரியர் தினத்தையொட்டி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. ஆசிரியர் பெருமக்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் தேமுதிக எப்போதும் துணை நிற்கும் என உறுதி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாற்றத்தை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தடுப்பணைகள் கட்டப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு ஏன் நிறைவேற்றவில்லை என விஜய பிரபாகரன் கேள்வி. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தானில் ரஷ்ய தூதரகம் அருகே பயங்கரவாதிகள் குண்டுவெடிப்பு தாக்குதல். தூதரக அதிகாரிகள் 2 பேர் உட்பட 20 பேர் பலி. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அரக்கோணம் அருகே கொசஸ்தலை ஆற்றில் மூழ்கி 2 சிறுமி 1 சிறுவன் உயிரிழப்பு. உறவினர் வீட்டிற்கு வந்தவர்கள் ஆற்றில் குளித்தபோது நிகழ்ந்த சோகம். சேலத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழைநீர். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பு.